ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம் ஆதன் மீடியாவுக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம், உங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். புகழேந்தி சார், என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், நீங்க இருந்த கட்சி ஏற்கனவே நீங்கள் உருவாக்கிய தலைவர்னு நீங்க சொன்னீங்க. நீங்க எங்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது கூட திரு தினகரன் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு வந்து இந்த கொரோனா விஷயம் ரொம்ப தீவிரமா அதி தீவிரமா அதிகமா பரவிட்டு இருக்கிற வேலையில கடவுள் மீது பழி போட்டு முதல்வர் தப்பிக்க பார்க்கிறார். அன்னைக்கு மூணு மாசத்து அதாவது மூன்றே நாட்களில் கொரோனா போய்விடும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல கொரோனா இல்லாத மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வருவன் சிஎம் அன்னைக்கெல்லாம் பேசும்போது உலகமகா மருத்துவ நிபுணரா இருந்தாரா முதல்வர் அப்படின்னு எல்லாம் அவருடைய அறிக்கையில கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து ரொம்ப கொரோனா ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கும் போது கடவுள் மேல பழி போட்டு கடவுள் மீது பழி போட்டு நீங்க தப்பிக்கிறீங்க அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அறிக்கை. யார் அவரு சார்? நீங்க அவர் நான் தான் அவர் ஒரு தலைவரா நிக்க வச்சு பார்த்தேன். அவர் அவர் ஒரு இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இல்ல இல்ல, நீங்க சொன்னது நீங்க சொன்னது அவரு சொல்லல. அல்ல, அவருக்கு அது அது கட்சி இல்ல சார், அது ஒரு கம்பெனி. நான் கம்பெனியில இருந்ததால்தான் சொன்னேன், கட்சியில இருந்தா சொல்லல. அது வந்து நம்பரும் மெம்பரும் இல்லாத ஒரு கம்பெனின்னு சொன்ன, அதுதான் பதிவு இருக்கு. அது என்னன்னா, நான் தெரியாம கேக்குற மாதிரி இன்னைக்கு வந்து பல பேர் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி விட்டு வெளியில போறது இல்ல மாதேஷ். இவன்தோ ஐ எம் டெல்லிங், ஆளுங்கட்சியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அல்லும் பகலும் தொகுதியில் இருக்கிறார்கள். இன்னும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட குறிவைத்து சொல்லுவேன், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த களத்தில் இருக்கிறார்கள். அந்த கொரோனாவுக்கு உதவுங்க போங்கன்னு எதிர்கட்சி சொல்றதையும் பாக்குறோம். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அம்மா தொகுதியில வெற்றி பெற்றேன் என்று ஆர்ப்பரித்தவர், எல்லாத்தையும் அடிச்சு 20 ரூபா நோட்டு ஹீரோ, எங்க சார் போனாரு? எங்க போனாரு? எங்க உட்கார்ந்து யார கேள்வி? ராயபுரம் தண்டாரத்தையும் உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தீங்க, அரசின் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தீங்க. யாரு எம்எல்ஏ? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் யார்? எங்க போனாரு? பாண்டிச்சேரியில கெஸ்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரியில பண்ணை வீட்டுல படுத்துட்டு நீ வந்து அறிக்கைய அங்க வாங்க, உள்ள அங்க போய் நிவாரண பொருட்கள் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஒரு தொகுதி ராயபுரம் பகுதியில அவர் வந்து சுதந்திரமா அவர் போய் நிவாரண பொருட்கள் கொடுக்க முதல்ல விடுவீங்களா நீங்க? யாரு சார்? அங்க என்ன மத்த கட்சிக்காரங்க இருக்காங்க, போறாங்க வராங்க, தினம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் தெருவுல போய் என்னைக்கு எடப்பாடியார் என்கின்ற ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பன்னீர் செல்வம் தலைமையிலே இயங்குகின்ற இந்த அரசு என்னைக்கு டிடிவி தினகரனை தடுத்திருக்கிறது? எங்கயா தடுத்து நிறுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. நானும் தான். அவங்க கட்சியை சாதமா அவங்க தொகுதியில கொடுத்துட்டு தான் இருக்காங்க சார் நிவாரண பொருட்கள். அவங்களுடைய அவங்களுடைய தொலைக்காட்சியில நம்ம செய்தியா பார்க்க முடியுது, அவங்களுடைய சமூக ஊடகங்கள்ல நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். என்ன கொடுக்குறாங்க? எங்க சார் சட்டமன்ற உறுப்பினரே இல்லைன்னா சுத்தி சுத்தி வரீங்க மாதிரி. ஒரு எம்எல்ஏ சார் அங்கதான் இருக்கணும். அப்போ உன்னுடைய உயிருக்கும் உன்னுடைய உடமைக்கும் எதுக்குமே எந்தவித ஆபத்தும் வராமல் எங்கேயோ ஒரு இடத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்துக்கிட்டு யாரோ தட்டி எழுப்பி கொடுத்த ஒரு காகிதத்தை இவர் பேப்பர் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு விஷயம் கேளுங்களேன், என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவரை பத்தி நாளை ஒரு நாள் நீங்க எல்லாம் ஒரே கூட்டுல இருந்தவங்க, நாளைக்கு ஒரே கூட்டுல பயணிக்க வேண்டிய ஒரே மீண்டும் ஒரே இயக்கமா பயணிக்க வேண்டிய இடத்துக்கு சசிகலா வந்தால் வரும் இல்ல சார்? அன்னைக்கு வரும் இல்ல நிச்சயமா? அன்னைக்கு மாற்றி மாற்றி பரஸ்பரமா ஒருவரை ஒருவர் முகம் பார்க்க முடியாத அளவுக்கு விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு நீங்க எல்லாம் ஒன்றாக பயணிக்க வேண்டிய நிலை வரும் சார் சசிகலா வந்த பிறகு. அப்படின்றதுதான் அவங்களுடைய பார்வை, பலருடைய பார்வை, உங்களுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒரு சிலருடைய பார்வையும் அதுதான். உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து காணாமல் போய்விட்டார் என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னது சசிகலா அவர்கள் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட முறையிலேயும் சரி ஆரம்பத்திலிருந்து ஒரு மரியாதை வச்சிருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லி சொல்லல. இன்னைக்கு அந்த மரியாதை குறையாது. மரியாதையை பொறுத்தவரை நாகரிகமான முறையில் அவரிடத்திலே மரியாதை உள்ளவர்களாகத்தான் நான் இருக்கிறேன் என்னை பொறுத்தவரை. ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பார்த்த அரசியல், தெரிந்து கொண்ட அரசியல், இந்த சிறைவாசம் எல்லாம் விட்டு வெளியிலே வந்து டிடிவி தினகரன் பின்னாடியெல்லாம் போக மாட்டாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? இல்ல, நான் வெளியில வந்த பின்னாடி அவங்களோட எனக்கு கான்டாக்ட் இல்லை மாதேஷ், நான் கம்ப்ளீட்டா அதை விட்டாச்சு. ஆனாலும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன், அவங்க வெளியில வந்தாங்கன்னா இவர் நடத்துற கம்பெனிக்கு யார் தலைவர்? நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க ஸ்ட்ரைட்டா.
இதுதான் உங்களுக்கு இப்ப ஒரு பெரிய க்வெஸ்சனா மாதேஷுக்கு நான் கொடுத்திருக்கேன். இவர் நடத்திய கம்பெனிக்கு தலைவர் பதவி இன்னும் காலியாதான் இருக்கான் சார், சொல்லிருக்காங்க. அசோக் நகர்ல இருக்கும் போது சொன்னாங்களே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பதவி பேரறிஞர் அண்ணா அவர்களால் தந்தை பெரியார் அவர்களுக்கு காலியாக விடப்பட்ட இடம், அந்த இடத்திற்கு பெயர் தலைவர். ஒரு கூட்டம் கூட்டப்படும் பொழுது மாத்திரம் அவை தலைவர் இருப்பார், அதற்கு பின்னால் அவை தலைவருக்கு பவர்ஃபுல் கிடையாது. இங்க செக்ரட்டரி தான், ஜெனரல் செக்ரட்டரி தான், பொதுச் செயலாளர் தான். இப்ப எந்த இடத்தில் அவர்களை வைத்து அடகு பார்க்க போகிறார்? இன்னைக்கு நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க, இந்த நேரத்தையும் குறித்து கொள்ளுங்கள். ரெண்டே ரெண்டு விஷயம் வெளியில வந்த பின்னாடி டிடிவி தினகரனே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் பூர்வமாக அவர் தேவையில்லை என்ற முடிவுக்கு வரப்போகிறார். இதுல எந்தவித மாற்று கருத்தும் வராது. அப்பதான் அவர்களும் அந்த சிறையிலிருந்து வந்த பின்னால் இவரை நாடி தேடி எல்லாம் இவருடைய நடத்துகின்ற கம்பெனிக்கெல்லாம் தலைமையர்கள்லாம் வரமாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய வரவு வரவாக இருக்கட்டும், ஆனால் அரசியலிலே இந்த கட்சிக்கு எந்த விதத்திலும் பாதகமாக அமையாது. இது இன்றைய தினம் சம்பந்தமான வழக்கு ஒரு வழக்கு இருக்கு. கேசிபியும் சசிகலாவையும் கே சி பழனிசாமியும் சசிகலாவையும் இணைப்பதற்கான முயற்சி எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார், ஒருவேளை உங்களை வழிநடத்த வருவாங்களா? அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பு கூறுவாங்களா சசிகலா? இல்ல, என்ன அவங்க ரெண்டு பேரும் இணைப்பு வழி என்ன ஒண்ணு புரியல எனக்கு, அதனால என்ன போகுது? ஒண்ணு நிலுவையில இருக்குல்ல, கேசிபி போட்ட வழக்கு. ஒரு கேஸும் வேலைக்காக சார் இருந்த எம்எல்ஏ 22 பேர் வந்து 22 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்து மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம், தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பண்ண மாதிரி அட்ரஸ் இல்லாம அத்தனை இடத்துலயும் டெபாசிட் போய் டிடிவி தினகரன் ஒரு ஆளை பத்தி பேச்சே கிடையாதுன்ற நிலைமை ஏற்பட்ட பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இனிமேல நத்தை முடிந்து போன ஒரு சாப்டர், அவ்வளவுதான். முடிந்து போய் நீங்க அவ்வளவு உயரத்துல பாக்குறீங்க சசிகலா, அந்த உயரத்துல உங்களால பாக்க முடியுமா அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம்? இல்ல இல்ல, வெளியில அவங்க வெளியில வந்து எந்தவித அரசியல் நடவடிக்கையும் இருக்காது என்பதுதான் எனது கருத்து. ஆனா பல பேர் என்ன தெரியுங்களா, ரெண்டு விஷயம் சொல்றேன். அவரோடு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோடு இருந்தவர்கள், நான் நீங்க சொன்ன மாதிரி நான் பழகியவர்கள், என்னோட அண்ணன் தம்பியா பழகியவர்கள் தான் அங்க இருக்காங்க. சில பேருக்கு புரியாது அவனுக்கு, ஆவும் குதிப்பா அது இதுல போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு அவனை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது, நீ எது வேணா திட்டுறான்னு சொல்லி அது ஒரு நாளைக்கு எப்படி திரும்பினா உள்ள போயிடுவான் அவன், அந்த நாளையும் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னைக்குன்னு அந்த வாட்ஸ்அப்ல திட்டுறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாரு அவரு. ஒண்ணு, ரெண்டாவது ப்ராப்ளம், இவர் வந்து எதையும் இனி சாதிக்க முடியாது சார், ஏன்னா தொகுதி பக்கமே ஆர்கே நகர் போகலன்ற குற்றச்சாட்டு மிக பெரிய குற்றச்சாட்டு. அது மனசாட்சி இருக்கவங்க செய்யறது இல்ல, ஒரு மாஸ்க போட்டு போய் நின்று அங்க நின்று உதவிகளை செய்யணும் சார். எதிர்கட்சி தலைவர் இப்போ முதல்வர் தொகுதிக்கு போனார், துணை முதல்வர் போய்கொண்டே இருக்கிறார், எல்லா அமைச்சர்களும் அவர்கள் இடத்தில் இருக்கிறார்கள், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் செயல்படுகிறார்கள். நீயே பதுகிற, ஓடுற, ஒளிகிற, ஏன் என்ன உயிர் மேல அவ்வளவு பயமா உனக்கு? மக்கள் முக்கியம், உன்னை தேர்ந்தெடுத்த மக்கள் மகேசனுக்கு சமமானவர்கள். அங்க இருக்கவங்க என்ன என்ன தெரியுமா மகேஷ், இவங்க வெளியில வந்த உடனே சின்னமான்னு சொல்லிட்டு இருக்கு, இவங்க வெளியில வந்த உடனே ஒரு இணைப்பு ஏற்பட்டுரும், இவங்க வந்து ஏடிமிக்கையோட ஒரு இணைப்பு ஏற்பட்டு அது மூலியமா நம்ம எல்லாம் போய் ஏடிமிக்கையோட இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் இருக்கிறார்கள். அது தவறாக போய் முடிந்துவிடும். ஜெயக்குமார் அமைச்சர் சொன்னது போல எந்த காலகட்டத்திலும் இவர்களை சேர்த்து கொள்வதாக இல்லை. அவங்க மேல அந்த மரியாதை அவர்கள் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாமல் இருந்தாலும் மகேஷ், அதிமுகவா இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க, இந்த விவாதத்தை நம்ம முடிச்சுக்கலாம் சார். எது எது என்னங்க? அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க, விவாதத்தையே கூட முடிச்சுக்கலாம் நாம பேட்டியை. நிச்சயமா இல்லவே இல்லை என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்துமே இல்லை. ஏன்னா அதுக்கு குழி தோண்டி புதைச்சவரே டிடிவி தினகரன் தான். தனியா ஒரு ட்ராக் எடுத்து போய் கேஸ் போடுங்க, நீ கேஸ்ல தோத்துட்டீங்க அப்புறம் எப்படி உரிமையை கொண்டாட முடியும்? இந்த மாதிரி ராங் ஐடியா எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நல்ல நிலைமையில இந்த அரசோடு சார் 12-13 அமைச்சர்களை அழைத்து சென்றவன் தான். உள்ள வந்து பார்த்தாங்க எல்லாரும், அவங்க ஒரு அன்பா பாசமா தான் இருந்தாங்க. இந்த பயங்கரமான ஆள் சார் இவரு, எல்லாத்தையும் கெடுத்து குட்டு ஜோர் பண்ணிட்டாரு இவரு. இன்னைக்கு அவர் நினைச்சு இல்ல நீங்க உட்பட எல்லாருமே சின்னமான இன்னமும் சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறத எங்களால கேட்க முடியுது. அதே போல சசிகலாவால் அடையாளம் காணப்பட்டவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அமைச்சர்களா கூட இருக்காங்க. நாளைக்கு சசிகலா வெளியே வந்தால் அவங்க பின்னாடி ஒரு கூட்டம், சிலர் அதிமுகவினர் போக மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? ஒருவர் போக மாட்டார்,
இன்றைய தினம் இந்த நமது இந்த தொலைக்காட்சியில் இதை பதிவு செய்து கொடுக்கும். ஒருவர் போக மாட்டார். நீங்க சொல்ற இதை மீடியா பெருசு பண்ணாலும் இது பெருசு பண்ணாலும் ஏகப்பட்ட சிக்கல் சார். ஒரு சொந்தக்காரன் அந்த சொத்துக்காக அலைந்த சொந்தங்கள், கேவலமானவர்கள், சுத்தி இருக்க சொந்தங்கள் அவனையும் சேர்த்து திட்டுறனர். யாராவது ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு முதல் வகுப்பு சிறை நம்பர் ஒன் பிரசினர் வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்க வரைக்கும் போராடி கம்முன்னு வந்துட்டேன் நான். சொத்துக்காக சுத்துகின்ற ஒரு கூட்டம், ஒரு ஒரு அடிமட்டத்திலே ஒன்றுமே இல்லாதவர்கள் இன்று 10,000 கோடி 20,000 கோடிக்கு அதிபதியா இருக்கின்ற அந்த கூட்டம், அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் அவங்களதான் பாக்குறாங்க. கட்சிக்காரங்களை யாரையாவது 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த கொரோனா வராதுக்கு முன்னாடி கூட்டு பாக்குறாங்களா? கிடையாது. அவரிடத்துல இல்லை, யாரும் இல்லை. அதெல்லாம் இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்தா இவரே அவர் அரசியல் வாழ்க்கையை குளோஸ் பண்ணிடுவார். இதுதான் உண்மை. இதுக்கு மேல இன்னும் தெளிவா என்னால சொல்ல முடியாது. சசிகலா சிறையில இருந்து வெளியிட்டு பின்பு நிச்சயமா உங்ககிட்டயே நான் பேட்டி எடுப்பேன். அப்ப சூழ்நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கு நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்க. அன்னைக்கு இந்த பேட்டியை நான் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டுவேன் சார், நிச்சயமா. அந்த அந்த அரசியல் விமர்சகர்களையும் எடுத்து வைங்க, அவர்கள் விமர்சனம் தவறானது என்பதை என்று உணர்வார்கள். நன்றி திரு புகழேந்தி சார்.